கடலூர் மாவட்டம் பெண்ணாளம் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் ரயில் தண்டவாளத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம மக்கள் ஆபத்தான முறையில் நடந்து சென்று இறுதிச் சடங்கு செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது அந்த அவல நிலை குறித்து ஏற்கனவே உரிய அதிகாரிகளிடம் புகார் கொடுத்திருக்காங்களா? என்ன விவரம்? ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்ற விவரம் இருக்கா ஸ்ரீதர்? பெண்ணாளம் அருகே பேய் கொல்லாத்தங்குறிச்சி கிராமத்தில் 1500க்கும் அதிகமான மக்கள் தொகை வசிக்கும் பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் வந்து யாரேனும் உயிரிழந்தால் அந்த சுடுகாட்டை கொண்டு செல்வதற்கான முறையான பாதை இல்லாத காரணத்தினால் ரயில்வே தண்டவாளத்தில் நீண்ட தூரம் தூக்கி சென்று அங்குதான் இந்த உடலை புதைப்பதோ அல்லது எரிப்பதோ இந்த இறுதி சடங்கு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று கோவிந்தசாமி என்பவர் உயிரிழந்தார். அவரது உடலை அந்த கொல்லாத்தங்குறிச்சி கிராமத்திலிருந்து திருச்சி சென்னை அந்த ரயில்வே தண்டவாளத்தில் வந்து கொண்டு சென்றிருக்கார்கள். அப்போது விரைவிரையில் ஒன்று வரவே அவர்கள் அங்கிருந்து அந்த உடலை தப்பி ஓடும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கார்கள். அதன் பிறகுதான் இந்த காட்சிகள் தற்போது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிவந்து எங்கள் கிராமத்திற்கு முறையான சுடுகாடு பாதை அமைத்து தர வேண்டும், பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் எங்களுக்கான சுடுகாடு பாதை இல்லாத காரணத்தினால் இந்த ரயில்வே தண்டவாளத்தில் நாங்கள் உடலை தூக்கி சென்று புதைப்பதோ அல்லது எரிவூட்டுவதோ செய்து வருகிறோம். எனவே உடனடியாக அடுத்த ஏதேனும் விபத்து ஏற்படும் முன்பாக உடலை புதைப்பதற்காகவும் உடலை சுடுகாட்டு கொண்டு செல்வதற்காகவும் சரியான பாதை அமைத்து தர வேண்டும் என்று அக்கிராம மக்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். நேற்று கோவிந்தசாமி என்பவர் உயிரிழந்த உடலை வந்து அவர்களுக்கு ரயில்வே பாதையில் கொண்டு செல்லும் போது ஒரு விரைவு ரயில் வந்திருக்கிறது. அந்த சமயத்தில் அவர்கள் உடலை தூக்கி சென்றவர்கள் எல்லாம் தலை தெரிக்க ஓடி தப்பியிருக்கிறார்கள் என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. இது சம்பந்தமாக நம் வட்டாட்சியரிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக இதுவரைக்கும் எனக்கு தகவல் வரவில்லை. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்தான். உடனடியாக அந்த பகுதியில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக இதுபோல்தான் அந்த உடலை வந்து அந்த ரயில்வே பாதை வழியாக கொண்டு சென்று இறுதி சடங்கு செய்து வரும் அக்கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான புகார்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாது. ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஸ்ரீதர், இந்த கிராம மக்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.